திண்டுக்கல்லில் திமுக பிரமுகரும் பிரபல ரவுடியுமான பட்டறை சரவணன் அவரது குழந்தை கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை காணலாம். திண்டுக்கல் மாவட்டம் குமரன் திருநகரை சேர்ந்தவர் சரவணன். இவரது தந்தை இரும்பு பட்டறை வைத்துள்ளார். இவர் பட்டறையில் தந்தையுடன் வேலை பார்த்ததால் பட்டறை சரவணன் என நண்பர்களால் அழைக்கப்பட்டு வந்தார். இவர் திண்டுக்கல் திமுக மாநகர கிழக்கு பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளராகவும் இருந்து வந்தார். இவர் மீது கொலை, ஆள்கடத்தல், அடிதடி என 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. லோக்கல் ரவுடியாக வலம் வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வியாழக்கிழமை இரவு திண்டுக்கல் அண்ணாநகர் பகுதியில் தனது மகனுடன் பைக்கில் சரவணன் வந்துள்ளார். அப்போது திடீரென காரில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பட்டறை சரவணனை கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் கழுத்து, தலை மற்றும் உடம்பில் பல இடங்களில் வெட்டியுள்ளனர். மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதால் அவர் எதிர்த்து போரிடாமல் குழந்தையை பாதுகாத்துள்ளார். இதனால் சில நிமிடங்களிலேயே மகன் கண்முன்னால் வெட்டி வீசப்பட்டார் சரவணன். ஆனாலும் வெறியடங்காத அந்த கும்பல் அவரது முகத்தை முழுவதும் சிதைத்தது. சம்பவ இடத்திலேயே சரவணன் பரிதாபமாக உயிரிழந்தார். சரவணின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் நகர வடக்கு காவல் நிலைய போலீசார் சரவணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக திண்டுக்கல் நகர வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். திமுகவில் பொறுப்பில் இருந்ததால் சரவணன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டதும் கட்சியினர் மருத்துவமனையில் குவிந்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் திமுக நிர்வாகி கொலையில் அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் நேற்று 8 பேர் சரணடைந்தனர். திண்டுக்கல்லை சேர்ந்த ஆசிக் முகமது, முகமது மீரான், கலீல் அகமது, சதாம் ஹுசேன், முகமது இர்பான், சக்தி மகேஸ்வர், முகமது அப்துல்லா மற்றும் ஷேக் அப்துல்லா ஆகிய 8 பேர் சரணடைந்துள்ளனர். திமுக நிர்வாகி இப்படி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.